விஷ்ணுவை போற்றிய ஒரு பக்தனை கண்டு மகாதேவனை பூஜிக்கும் ஒரு முனிவன் கோபம் கொண்டு சொன்னான், உயரத்தில் அமர்ந்திடும் உமையவளின் ஆண்மையே, பள்ளத்தில் விழுந்தாலும் பாய்ந்திடு நீ வேங்கை போல். தத்தளிக்கும் மீன்களாம் எங்களது படைகளோ இவரை கொப்பளித்து துப்பிட துமிங்கலமாய் திகழ்ந்திடும். எம் தகப்பா உன் பார்வையில் எட்டு திசையும் பதுங்கிவிடும். நெற்றிக்கண்ணை திறந்தாவது எம் எதிரியின் பேச்சை நிறுத்தி சைவம் கொண்ட உன் ஆத்மா நான் உரிமையோடு கேட்கிறேன். அவன் வைஷ்ணவ ஆணவத்தை அறநொடியில் அடக்கி நீலவண்ண கண்ணனின் பக்தனான அவனும் நீலகண்டனின் சாபம் தவிர்க்க விஷ்ணுவிடம் யாசித்தான். பார் கடலில் சயனம் கொண்டு எம்மையாளும் மரங்கனே, துளசி மாலைகள் கோர்த்திடும் உன் திருநாம பக்தன் நான். வைகுண்டம் அடைவதற்கு முழு முயற்சியில் இருக்கிறேன். நந்தி போல் ஒருவன் இங்கே சிவாயனமாக என்கிறான். உன் சுதர்ஷனத்தை எழுப்பி இவனுக்கு சங்கையினை ஊதிடு. பார்வதியை கும்பிடும் இவருக்கு செல்வம் எதற்களித்தாய்? தனலட்சுமியின் அருளையும் இவனை சேராமல் தடுத்திடு. சைவமும் வைஷ்ணவும் ஒன்றென உணர்ந்த ஒரு ஞானியோ இறைவனின் தூதுவனாக இவர்களிடம் தூய்மையை வளர்த்தார். மூளை மடிப்பின் காரணம் மறந்த அழியா வியாதிகளே, ஹரியும் மரணும் ஒன்றென நீங்கள் மீண்டும் மறந்தீரோ? கதிரவன் ஒளியில் ஒளிந்து மின்னும் பல பல வண்ணங்கள் போலே இறைவன் நாமங்கள் பல பல உள்ளது ஒருவனை காட்டிடவே. தாயும் தந்தையும் ஒன்றென விளக்கும் இறைவன் சரித்திரமே, வேதம் பிரிக்கும் நீங்கள் எல்லாம் நிச்சயம் நாத்திகமே. பக்தியின் போர்வையில் செய்யும் பிழைகளை நிறுத்திட நிரந்தரமாய் இது இறைவன் கட்டளை என்றே நினைத்து உணர்ந்திடவும்.